இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் இரவான ரோஜாவில் வந்துட்டு ரிப்பீட்டடான கண்டென்ட் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திபனும் காவ்யாவும் வீட்டுக்காக நடிக்கிறது, அதே மாதிரி ஜீவா வந்துட்டு பிரியா கிட்ட வந்துட்டு நான் நல்லபடியாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது, அவங்களும் இந்த தடவை வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிஷன்லாம் போட்டு இங்கே வீட்டில் வந்து தங்குறாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு சிக்னஸ் வந்துட்டு நம்ம காவ்யாவுக்கு அதிகமாக அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்ற விஷயம் தெரிய வந்து செக்அப்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பார்த்திபன்ட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அவசரத்தில் வச்சுட்டு போனதுனால ஜீவா வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதை பார்த்துட்டு பிரியா வந்து இவங்க ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி, அதாவது ஜீவாவையும் அப்புறம் காவியாவையும் வந்துட்டு சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. இது இந்த மாதிரி ஒரு வக்கரமான புத்தியை வந்துட்டு நம்ம ரம்யா தான் பிரியாவுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்பப்போ வந்து வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாவே அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுனால பிரியாவோட மனசும் அதே மாதிரி வந்துட்டு மாறிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் தேவி வந்துட்டு ஜேகேயை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா ஃப்ராடு பண்ணி என்னோடய டெண்டரை வந்துட்டு இவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ரெக்னென்ட்டான விஷயத்த யாருக்குமே சொல்லாமல் நம்ம காவியாக மறைச்சிட்ருக்காங்க. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உடனே வந்துட்டு ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எல்லோரும் வந்துட்டு ஓகேன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக பார்த்திபன் வந்துட்டு மனசு மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க மறைக்க மறைக்க தான் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திபன் வந்துட்டு பயங்கர ரூடாக மாறிடுவாரோ, ஃபுல்லாகவே சந்தேகப்படுவாரோ அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வார எபிசோட்ஸோட ஹைலைட்ஸ்லாம் இதுதான். நீங்கள் இந்த வாரம் எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.